ஹே கைஸ், நீங்கள் பார்த்து சாம் டெக் தமிழ், நான் உங்கள் ஷாம். ஸோ இன்றைக்கி உள்ள என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்மார்ட்காகா வெர்ஷன் 3 நம்ம வந்து பிளாகர் பேஜ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொருளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மோட், அந்த வந்து டர்போ மோட், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2GB ரேம் வந்து இருக்கணும். எப்பயுமே ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4GB தான் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து 8GB தான் கொஞ்சம் இன்னும் போல் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ ஓஎஸ் வந்து பார்க்கும்போது விண்டோஸ் 7, 8, 8.1, 10 எல்லாமே சப்போர்ட்டட் இருக்குது. அதேமாதிரி ஜிபியூன்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து டேட்டெக்ஸ் லெவலும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கிடைச்சா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. டிஸ்க் ஸ்பேஸ்னு பார்க்கும்போது மினிமம் 1GB இருக்கணும். 5GB நல்லா வச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இது மாதிரி நம்ம வந்து எப்படி நம்மளோட பேஜில் லிங்க்காக டெவலப் பண்ணு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சொல்லிட்டு பட்டன் வந்து அப்பியர் ஆயிடும். டைம் வந்து ரன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஃபை லிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 100% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டிக்கு வந்து போயிட்டு இருக்கும். இந்த 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ப்ளூ கலரில் கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து அப்பியர் ஆகும். அந்த பட்டன் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பப் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் பேக் பண்ணாலும் சரி, இல்லை டேப் நீங்கள் லேப்பில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தாலும் சரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெட் லிங்க் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்க்ரோல் டவுன் ஆகி கீழே வந்து உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பட்டன் வந்து லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 seconds வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து கெட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூகுள் ட்ரைவோட பேஜோ இல்லை மீடியா ஃபைவோட பேஜோ வந்து கிடச்சிடும். சரி ஓகே, இதோட வெர்ஷன் ஸ்மார்ட்காகா வந்து 3 பார்த்தீங்கன்னா 1.7GB வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுலோட் எனிவே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவ் வந்து நாட் அவைலபிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் ட்ரை அகேன் லேட்டர் அப்படின்னு காமிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேம் டைம் நிறைய பேர் வந்து கூகுள் ட்ரைவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ வந்து நீங்கள் 10 to 15 minutes கழிச்சு கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் பண்ணி கிடச்சிடும். சரி ஓகே, இது எப்பயும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு எப்பயும் போல் தான் ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் நம்ம எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுறதே வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அப்படி ஃபிக்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது அப்டேட் வச்சா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம் டெக் தமிழ், பை சாம்.